ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்களுக்கு வந்து விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான வீட்டு வைத்தியம் பார்க்க போகிறோம். விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு, விந்தணுக்களுடைய தரம் குறைந்து போயிருக்கிறது, விந்து முந்துதல், அப்புறம் தாம்பத்திய உறவில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, பிறப்புறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகள், அது மட்டும் இல்லைங்க, நம்ம உடலில் வரக்கூடிய இன்னும் சில பிரச்சனைகளை போக்கக்கூடிய அருமையான ரெமடி தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்களுக்கு வந்து விந்தணுக்களுடைய தரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா, சத்து இல்லாத உணவுகளை சாப்பிட்றது ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசுலேயே வந்து புகைப்பிடிக்கிறது, மது அருந்துறது, அப்புறம் கைப்பழக்கம், இந்த மாதிரி பிரச்சனையினாலையும் கூட வந்து அவங்களுக்கு அந்த சின்ன வயசுலேயே அந்த அதை பழகிறதுனால அவங்க கல்யாண ஸ்டேஜ், அந்த அவங்க ஒரு ஆண்மை வர்ற நேரத்துக்கு அவங்களுடைய அந்த எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது. அதனால தான் வந்து அவங்களுக்கு குழந்தை பெற்றெடுக்கிறதுலையும் வந்து பிரச்சனை ஏற்படுது. இப்போலாம் குழந்தை பெற்றெடுக்கிறது வந்து ரொம்ப பெரிய சவாலாக தான் இருக்குது. அந்தளவுக்கு தான் வந்து ஆண்களுடைய அந்த விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது. அவங்களுடைய அந்த எண்ணிக்கை இருந்தாலும் அதனுடைய தரம் வந்து குறைவாக இருக்குது. ஸோ இந்த பழக்கத்தெல்லாம் வந்து அவங்க விட்டாலுமே வந்து சத்து இல்லாத உணவுகளை வந்து அவங்க சாப்பிட்றதுனால அவங்களுடைய அந்த ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் போக்குறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்து அருமையான வீடியோ பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு வந்து மீடியம் சைஸில் உள்ள பூண்டாக எடுத்துக்கோங்க. ரெண்டு பல் பூண்டு போதுங்க. இந்த பூண்டில் பார்த்திங்கன்னா, நம்ம உடலில் அந்த வெப்பத்தை வந்து அதிகரிக்க வச்சு ரத்தத்தை வந்து தூண்டிவிடும். நம்மளோட பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் வந்து நல்லா கிடைக்கிறதுக்கு ரொம்பவே துணை செய்யக்கூடியது இந்த பூண்டு. பலருக்கும் தாம்பத்திய உறவில் வந்து ஆர்வம் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் இந்த பூண்டை சாப்பிடும்போது அதில் உள்ள காரத்தன்மை பார்த்திங்கன்னா, நம்மளோட உடலில் வெப்பத்தை வந்து தூண்டிவிடும். அது பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடியது பூண்டு. இந்த பூண்டில் பார்த்திங்கன்னா, நம்ப முடியாத அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குங்க. இது இயற்கையாகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தாம்பத்திய உறவில் ஆர்வத்தை வந்து உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு தேவையான உடல் பலத்தையும் நல்ல தெம்பையும் கொடுக்கும். இந்த ரெண்டு பேருமே சாப்பிடலாம். அதாவது ஆண்களும் சாப்பிடலாம், பெண்களும் சாப்பிடலாம். இது ஆண்களுக்கு வரக்கூடிய விந்து முந்துதல் பிரச்சனையை தடுத்து விந்துக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தும். விந்து நீர்த்து போவதை வந்து தடுக்கும். இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பல் பூண்டு போதுங்க, எடுத்துக்கிட்டால் போதும். இதில் உள்ள தோலை உரிச்சிடுங்க. தோலை உரிச்சிட்டு ஒரு சின்ன உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு வந்து நல்லா தோல் உரிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன உரல் இருந்துச்சுன்னா அதில் போட்டு இடித்து வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு பூண்டை போட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன உரல் இருந்துச்சுன்னா நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து பேஸ்ட் பதத்துக்கு வந்து நல்லா இடித்து எடுத்தாச்சு. இந்த பூண்டை வந்து நீங்கள் இப்போ ஒரு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளரில். ரொம்பையும் சூடு இல்லாமல் ரொம்பையும் வந்து சூடே இல்லாமலும் இருக்கக்கூடாது. அதாவது வெதுவெதுப்பான தண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை வந்து பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை வந்து இதில் போட்டுக்கிடுவோம். அதே மாதிரி சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சொல்லவே வேண்டாம், ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அருமையான ஒரு மருந்து அப்படின்னா சின்ன வெங்காயம் தான் சொல்லலாம். இந்த சின்ன வெங்காயமே ரெண்டு எடுத்துக்கோங்க, ரெண்டு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. இதையுமே வந்து நம்ம பூண்டு இடித்தோம் இல்லையா, அதே மாதிரி உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதையும் வந்து நல்லா இடித்தாச்சு. இதையுமே வந்து இப்போ வெதுவெதுப்பான தண்ணி இருக்கு இல்லையா, இதையுமே அதில் போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயம் வந்து தாம்பத்திய, அதாவது உடலுறவுக்கு வந்து ரொம்ப அருமையாக துணை புரியக்கூடியது இந்த சின்ன வெங்காயம். அதனால் வந்து நம்ம இதையும் சேர்த்து இந்த சுடுதண்ணியில் போட்டுக்கிடுவோம். இந்த சின்ன வெங்காயத்துலேயும் பார்த்திங்கன்னா, அந்த இதில் இருக்கக்கூடிய காரத்தன்மை பார்த்திங்கன்னா, நம்ம உடலோட வெப்பத்தை அதிகரித்து நம்மளுடைய பிறப்புறுப்புக்கு தேவையான அந்த ரத்த ஓட்டத்தை வந்து சீராக பாயிறதுக்கு செய்யும். அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாலியல் பிரச்சனைகளையும் வந்து போக்கும். பாலியல் உறவில் ஆர்வத்தை வந்து தூண்டும். உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சியும் எனர்ஜியும் கொடுக்கக்கூடியது இந்த சின்ன வெங்காயம். இதையும் வந்து இதில் வந்து நம்ம போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு இன்ச் அளவுக்கு இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து இன்ச் எடுத்துக்கோங்க. இதை மேலுள்ள தோலெல்லாம் நீக்கிடுங்க. மேலுள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. இதையுமே வந்து போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். இந்த இஞ்சியும் போட்டு நல்லா இடிச்சுக்கிடுவோம். இஞ்சியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது. இதையும் நல்லா இடித்து எடுத்தாச்சு. இதையுமே எடுத்து நம்ம இப்போது சுடுதண்ணியில் போட்டுருவோம். சுடுதண்ணியில் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம்,
இஞ்சி பூண்டு மூணையும் வந்து இடித்து இதில் போட்டாச்சு. இதை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து அதை அப்படியே விட்டுருங்க. அப்படியே வந்து இதை வந்து மூடி வச்சு வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து தான் வந்து நம்ம எடுக்கணும். இப்படி வந்து ஒரு டைம் வந்து மூணு இதையும் மூணு பொருளையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி அப்புறம் வெங்காயம் பூண்டு மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சுடு தண்ணிங்க, நல்லா கொதிக்கிற தண்ணி அப்படியெல்லாம் கிடையாது, வெதுவெதுப்பாக இருக்கணும். அதுக்காண்டி ஆறின தண்ணியிலே வைக்கக்கூடாது. வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணியில் இந்த மூணையும் போட்டு நல்லா இடித்து போட்டு வச்சாச்சு. இதனுடைய மருத்துவ தன்மைகள்லாம் அந்த தண்ணியில் இறங்குற வரைக்கும் நம்ம ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக வெயிட் பண்ணியே ஆகணும். இதை மூடி வச்சோம். இப்போ இஞ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும், ஆண்களுக்கு நல்ல எனர்ஜியையும் தெம்பையும் கொடுக்கும், உடலுக்கு வலு கொடுக்குங்க. தாம்பத்திய உறவில் வந்து ஆர்வத்தை வந்து தூண்டிவிடும். தாம்பத்தியம் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு தரக்கூடியது இந்த இஞ்சிங்க. இப்போ இந்த இஞ்சியும் இடித்து போட்டாச்சு இல்லையா. இது வந்து நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சு இப்போ அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கிடுவோம். இதை வந்து இன்னொரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். நல்லா வடிகட்டியாச்சு. இதில் வந்து நமக்கு டேஸ்ட்டுக்காக வேண்டி நீங்கள் தேன் கலந்துக்கிடலாம். இது எப்போ குடிக்கணும் அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா குடிக்கணுங்க. அதாவது காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷம் கழித்து குடிங்க. அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை குடிக்கணும். இந்த மாதிரி காலையிலையும் நைட்லேயும் நீங்கள் எடுத்துக்கிடும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தாம்பத்திய உறவு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுமே வந்து சரியாயிருங்க. சரியாகி அந்த தாம்பத்திய உறவில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆர்வத்தை கொடுக்கும், ஆண்மை தன்மையை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த கற்பு பையை வந்து பலப்படுத்தும். பெண்களுக்குமே வந்து அதில் ஒரு தாம்பத்திய உறவில் ஒரு நல்ல ஆர்வத்தை தூண்டி அவங்களுக்கு வந்து குழந்தை பேர் உண்டாகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு இந்த ரெமடி வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. ஆண்களுக்கு அந்த ஆண் உறுப்பில் அந்த நல்ல ஒரு இரத்த ஓட்டத்தை வந்து உண்டு பண்ணி அந்த ஆண்மைகளுக்கு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும். அதாவது விந்தணுக்களுடைய எண்ணிக்கையும் தரமும் வந்து உயரும். அதே மாதிரி விரைப்புத்தன்மை கொடுக்கும். தாம்பத்திய உறவில் வந்து நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு இந்த ரெமடி வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து உதவி செய்யுங்க. அந்தளவுக்கு வந்து இதில் வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது. இஞ்சி வெங்காயம் பூண்டு மூணுமே வந்து தாம்பத்திய உறவுக்கு நல்ல ஒரு ஒரு உறுதுணை புரியக்கூடியது தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டுக்காக வேண்டி நீங்கள் தேன் கலந்துக்கிடலாம். தேன் கலந்து குடிக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லாவும் குடிச்சிடலாம். ஸோ நீங்களுமே வந்து காலையிலையும் நைட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து தாம்பத்திய உறவு வந்து சிறப்பாக அமையும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.